இப்போ தஜ்ஜமயம் அந்த தேர்தலை காண்டி இந்தியாவில் இருக்கிற அண்ணாமலை ஒரு காஜல் உண்டு வந்திருக்கு. அது புது காஜல், அது என்ன காஜல்ன்றது எங்களுக்கு தெரியாது. அந்த காஜலில் பல புலம்புகள் புலம்புறார் அவர். என்னென்னா கஜதி வெங்கடயம், அதை நாங்கள் மீட்பமாம் உண்டு, அது ஒரு புறம் இருக்கு. அவர் முதல் ஒரு பொலிசாம் அவர். ஆனால் அந்த பொலிஸ் வந்து எங்களோட கள்ளம் பொலிசு விளையாட்டு காட்டக்கூடாது. இது வந்து எங்கட கஜதீவு, இலங்கையின் சொத்து, அதை நாங்கள் எந்த விதத்திலையும் நாங்கள் விட மாட்டோம். அவர் அப்படி தொடர்ந்தும் செய்வாராக இருந்தால் நாங்கள் கொண்டு வந்து கஜதீவு எல்லையில் வச்சு அவற்ற கொடும்பாவிய கூட எரிக்கிறதுக்கு தயாராக இருக்கிறோம். நேற்றைய தினம் இந்தியாவிலே பாஜக தமிழகத்து தலைவர், பாஜக அரசாங்கத்தின் தமிழக தலைவர் குப்புசாமி அண்ணாமலை அவர்கள் ஒரு மிகவும் மனம் மறந்தக்கூடிய ஒரு கருத்து தெரிவித்திருக்கின்றார். அதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம். என்னவெனில், எமது கஜதீவு பிரச்சனையை பற்றி அவர் ஒரு தவறான கருத்தை தெரிவித்திருக்கின்றார். இந்த கச்சதீவு ஆனது அது எங்களுக்கு சொந்தமான தீவு. அந்த பிரதேசத்தை இந்திய காங்கிரஸ் அரசாங்கம் இலங்கைக்கு தாரை வார்த்து கொடுத்து விட்டது என்ற ஒரு தவறான கருத்தொன்றை வெளியிட்டிருக்கிறார். மிகவும் மனம் மறந்துகின்றோம். அந்த வகையிலே இந்த 2005 இந்தியாவிலே ஒரு தகவல் அறியும் உரிமை சட்டம் ஒன்று கொண்டுவரப்பட்டிருந்தது. அதே சட்டம் அதே நிலையிலே எமது நாட்டிலே 2016 அந்த சட்டம் கொண்டு வரப்பட்டது. அந்த சட்டத்தினை ஒரு இளம் அரசியல்வாதியாக இருக்கின்ற இந்த தமிழக தலைவர் பிஜேபி தலைவர் அண்ணாமலை அவர்களுக்கு அவர்களை நான் ஒரு கேள்வி கேட்க விரும்புகின்றேன். 2005 இந்தியாவிலே கொண்டு வரப்பட்ட தகவல் அறியும் உரிமை சட்டம் இதிலே உள்ள சரத்துக்களை இன்று தூக்கி கதைக்கின்றவர்கள் ஏன் இந்த கச்சதீவை கச்சதீவை இந்திய அரசாங்கம் இலங்கை அரசாங்கத்தை தாரை வார்த்து கொடுத்து விட்டது என்று சொல்லி இப்போது ஏன் கதைக்க வேண்டும்? அவர் இந்த தொடர்ந்து 10 பாஜக அரசாங்கம் ஆட்சியிலே இருக்கின்றது. இந்த அண்ணாமலை அவர்கள் 5 இந்த கட்சியிலே இணைந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறார். ஆனால் இதுவரை காலமும் இந்த விடயத்தை அறியாத அண்ணாமலை அவர்கள் இப்பொழுதுதான் அறிந்தது மாதிரி இந்த தேர்தல் அறிவிக்கப்பட்ட காலத்திலே மக்களை திசை திருப்புவதன் நோக்கமாகவும் இலங்கை மீனவர்களை இலங்கை மீனவர்களின் பேரில் அவதூறு ஏற்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்துக்காக வேண்டியும்தான் இவர்கள் இந்த விடயத்தை கொண்டு வந்து கச்சதீவை சாட்டாக வச்சு அரசியல் குளிர்காய்கின்ற ஒரு நிலை ஏற்பட்டிருக்கிறதாக நாங்கள் கருதுகின்றோம். அவர் தன்னுடைய கருத்தை சரியான வகையிலே வெளிப்படுத்த வேண்டும் என்பதை நாங்கள் வன்மையாக கேட்டுக்கொள்கின்றோம். இது எங்களுடைய இந்த கச்சதீவு பிரதேசமும் கச்சதீவும் எங்களுக்கு சொந்தமானது. 74 இந்திய ஒப்பந்தம் செய்த காலத்திலே அதற்கு முன்னர் எமது மீனவர்கள் காவேரிப்பட்டினம் கன்னியாகுமரி போன்ற கடல் பிரதேசங்களிலே தொழில் செய்து வந்த நேரம் அந்த பிரதேசத்தை அவர்களுடைய ஒரு அந்த பிரதேசத்தில் இருக்கிற வளங்களை இலங்கையர்கள் அள்ளிக்கொண்டு சென்று விடுவார்கள் என்ற கபட நோக்கத்தினாலே
அந்த பாரிய பிரதேசத்தை தங்களுக்கு எடுத்துக்கொண்டு இது ஒரு சிறிய பிரதேசம் அதின்ட அண்ணளவாக சிந்திக்க போனால் இந்த கச்சதீவு பிரதேசத்தின்ட 80 வீதமான அந்த கன்னியாகுமரி காவேரி பட்டினங்கள் இருக்கின்ற கடல் பிரதேசங்களே தாங்கள் பெற்றுக்கொண்டு இந்த கிட்டத்தட்ட இந்த இவ்வளவு சிறிய பிரதேசத்தை எமது இலங்கை அரசாங்கத்திடம் கையளிப்பதாக கூறி ஒரு ஒப்பந்தம் செய்து கொண்டார்கள் இந்த ஒப்பந்தத்தின் அடிப்படையிலே இன்று வரை இனிமேலும் எங்களுக்கு சொந்தமான பிரதேசம்தான் இந்த கச்சதீவு பிரதேசம் ஆகவே இதை நாங்கள் இக்காரணம் கொண்டாலும் இக்காரணம் கொண்டும் விட்டு கொடுக்க தயாராக இல்லை இல்லை திரும்ப நாங்கள் அந்த காவேரி கன்னியாகுமரி பிரதேசங்களில் மீன்பிடிக்க போ மீன் பிடிப்பதற்கு நாங்கள் ரெடியாக இருக்கின்றோம் அதை நாங்கள் கைப்பற்ற வேண்டிய ஒரு கட்டம் ஏற்படும் என்பதை நான் இதில் கூறிக்கொள்ள விரும்புகிறேன் இன்று நாங்கள் ஒரு முக்கியமான விடயம் கதைப்பதற்காக இங்கே கூடியிருக்கிறோம் அதாவது கடந்த காலங்களில் இந்திய நிலுவை பணி படகின் அத்துமீறிய செயல்பாடுகள் தொடர்பாக நாங்கள் எமது ஆதங்கங்களையும் எமது வாழ்வாதார அழிவுகளையும் வெளிக்கொண்டு வந்திருந்தோம் அந்த வகையில் பல போராட்டங்களையும் முன்னெடுத்திருக்கிறோம் கடைசியாக இடம்பெற்றிருந்த உண்ணாவிரத போராட்டத்தின் பின்னர் எமது அரசாங்கம் ஓரளவு எங்களை திரும்பி பார்த்து சில நடவடிக்கைகளை மேற்கொண்டிருக்கிறது இந்திய நிலுவை மணி படகுகள் கைது செய்யப்பட்டிருக்கின்றன சட்ட நடவடிக்கைகளை ஓரளவு நடைமுறைப்படுத்துவதற்கு ஒரு அரசாங்கம் எத்தனித்திருக்கிறது போல எங்களுக்கு ஒரு பிம்பம் தெரிகிறது அதேபோல நடைபெறுகின்ற இந்த கைதானது எங்களுக்கு திருப்திகரமாக அமையவில்லை அவர்களின் அத்துமீறல்களை உடனடியாக கட்டுப்படுத்துவதற்கு இலங்கை கடற்படையினர் கைதுகளை விரைவுபடுத்த வேண்டும் மேலதிகப்படுத்த வேண்டும் என்றதையும் இதிலே எமது கோரிக்கையாக முன்வைக்கின்றோம் அத்தோடு கடந்த டெண்டர் நாளுக்குள் தமிழக பிஜேபி தலைவர் அவர்கள் அண்ணாமலை அவர்கள் சில கருத்துக்களை வெளியிட்டிருக்கின்றதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது இருக்கிறது அவர் ஒரு அரசியல் லாபத்துக்காக உறங்கிய பிள்ளை விழித்தெழுந்தது போல எழும்பியிருந்து புதியதொரு நாடகத்தை நிறைவேற்றியிருக்கிறார் இந்த நாடகமானது உண்மைக்கு புறம்பானது 2005 இந்தியாவிலே கொண்டு வரப்பட்ட தகவல் அறியும் சட்டத்தை அவர் இதுவரை காலமும் அறியாத ஒரு குழந்தை போல இருந்துட்டு நேற்று நடைபெறுகின்ற ஒரு கூட்டத்திலே தமிழகத்திலே இப்போது நடைபெற்று கொண்டிருக்கின்ற தேர்தல் பிரச்சார காலத்தில் தனது அரசியல் லாபத்துக்காக எமது மீனவர்களையும் சரி இந்திய மீனவர்களையும் சரி ஒரு அருவினிகள் போலே சிந்தித்து கொண்டு தனது கருத்துக்களை முன்வைத்திருக்கிறார் அவர் முதல்ல இங்கே அரசியலை ஒழுங்காக படிக்க வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது போல எங்களுக்கு தெரிகிறது காரணம் 74 இந்திய இலங்கை ஒப்பந்தம் ஒன்று செய்யப்பட்டு எமது கச்சதீவையே எமக்கு தந்தது போல ஒரு ஒப்பந்தத்தை உருவாக்கி போட்டு தற்போது தங்களுடைய நாடு கச்சதீவென்றும் அதை தாங்கள் தரைவாத்து கொடுத்தது போலும் ஒரு தவறான பிம்பத்தை காட்டுவதை நாங்கள் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் இதை வெண்மையாக கண்டிக்கின்றோம் அதுபோல இனி தமிழக மீனவர்கள் முதலில் தெளிவுபட வேண்டிய விடயங்கள் பல இருக்கிறது நீங்கள் வருவது உங்கள் எல்லைக்குள் அல்ல எங்களுடைய எல்லைக்குள் நீங்கள் வருவதனால் எமது அரசாங்கம் எமது அரசியல் இறையாண்மைக்குரிய சட்ட நடவடிக்கைகளை மேற்கொண்டு உங்களை சிறையில் அடைப்பது நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய விடயம் இது நாங்கள் தவறாக செய்வது போல அங்கே உங்களுக்கு அரசியல்வாதிகள் அரசியல் லாபத்துக்காக சொல்லுவார்கள் நீங்கள் அதை நம்பி இங்கே எந்த ஒரு தொழிலாளியும் வரவேணாம் என்றது தான் எங்களுடைய கோரிக்கையாக இருக்கின்றது